இங்கு உள்ள மூன்று ராசிகளில் உங்க ராசியும் இருக்கா? அப்போ நீங்க தான் அதிர்ஷ்டசாலியாம். ஜோதிடத்தில் உள்ள பணிக்குள் இருப்பவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அவர்களது நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு மாறுபடும். இதில் சில ராசிக்காரர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள், மிகவும் அரிதானவர்கள் என்று உள்ளது. அது எந்த ராசிக்காரர்கள், அவர்கள் ஏன் அதிர்ஷ்டசாலிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேஷம். மேஷ ராசியில் மார்ச் 21 முதல் ஏப்ரல் 19 வரை பிறந்த நபர்களுக்கு இந்த பலன்கள் பொருந்தும். இவர்கள் தங்களை தாங்களே நேசிக்கும் உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தங்களது உறவுகள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருப்பார்கள். இவர்கள் சவால்களை சமாளிக்கும் விஷயத்தில் சற்று பலவீனமானவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எந்த விஷயத்தை காண்கிறார்களோ அதை அடைவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கும். மேஷ ராசி ஏன் அரிதானது? இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் என்ன முடிவு எடுப்பார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. இவர்கள் தங்களது வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு செல்லும் போதே அல்லது ஏதாவது ஒரு முடிவை எடுக்கும் போதோ யாராவது இப்படி நடந்து விடலாம். இத்தகையவர்கள் துணிச்சலும் அச்சமின்மையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். தன் மனதில் உள்ள உறுதியான கருத்துக்களை எடுத்து கூறும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். தனுசு. தனுசு ராசியில் நவம்பர் 22 முதல் டிசம்பர் 21 பிறந்தவர்களுக்கு இந்த பலன்கள் பொருந்தும். இந்த ராசிக்காரர்கள் ஏன் மிக அரிதானவர்களாக கருதப்படுகிறார்கள் என்றால், சமீப காலமாக தனுசு ராசியில் பிறப்பவர்களே குறைவாகிவிட்டார்கள். இவர்கள் மிக அரிதான ரத்தினம் போன்றவர்கள். மேலும் இவர்களது அறிவு திறன் மிக கூர்மையானது. தனுசு ராசி ஏன் அரிதானது? இவர்கள் ஏன் அரிதானவர்கள் என்றால், இவர்கள் தங்களது அதிக சக்தியால் பணம் மற்றும் ஆண்களை கவர்பவர்களாக இருப்பார்கள். இவர்கள் இந்த உலகத்தை நன்றாக புரிந்தவர்களாகவும் எந்த சூழ்நிலையும் மற்றவர்களுக்கு துரோகம் நினைக்காத நல்ல உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். கும்பம். கும்ப ராசியில் ஜனவரி 20 முதல் பிப்ரவரி 18 வரை பிறந்தவர்களுக்கு இந்த பலன்கள் பொருந்தும். சொன்ன சொல் தவறாத இவர்கள் முரட்டு பிடிவாதராக இருப்பார்கள். மனதை ஒரே நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்கள். தனக்கு பிடித்தவர்களிடம் நெருங்கி பழகும் இவர்கள் எவ்வளவு பெரிய பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து இருந்தாலும் பிடிக்கவில்லை என்றால் துச்சமாக நினைத்து அவற்றை தூக்கி எறிவார்கள். கும்ப ராசி ஏன் அரிதானது? இவர்களுடைய பிறப்பில் இருந்தே விசுவாசம் என்பது இவர்களிடையே இருக்கும். உறவுகளை அதிகமாக மதிப்பவர்களாக இருப்பார்கள். இவர்கள் சுயநலம் கொண்டவர்களாக இருப்பது இல்லை. இந்த விஷயங்களால் தான் இவர்கள் மற்றவர்களால் அதிகம் மதிக்கப்படுகிறார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.